இலங்கையின் பெரும் பொருளாதார வீழ்ச்சிக்கு சிங்கள இனவாத அரசுகளின் கொடுங்கோன்மை ஆட்சியும் இனவெறி செயல்பாடுகளுமே காரணம். நாம் தமிழர் கட்சியின் சீமான் அவர்கள் கருத்து. இலங்கை நாட்டில் நிலவி வரும் பெரும் பொருளாதார வீழ்ச்சியும் அத்தியாவசிய பொருட்களின் கட்டுக்கடங்காத விலை உயர்வும் அந்நாட்டு மக்களை வாட்டி பதித்து வருகிற செய்தி அறிந்தே அந்நாட்டின் குடிகளாகிய அடித்தட்டு உழைக்கும் மக்களும் அன்றாடங்காய்ச்சிகளும் உணவுக்கே அல்லல் படுகிற நிலைக்கு தள்ளப்பட்டு வறுமையும் ஏழ்மையும் அங்கே தலைவிரித்தாடுகிற செய்திகள் கவலையை தருகின்றன. நாட்டின் நலன், மக்களின் பொருளாதார மேம்பாடு போன்றவற்றில் துணியும் கவனம் செலுத்தாத தமிழர்கள் மீதான இனவரி செயல்பாடுகளிலும் இன அழிப்பு வேலைகளிலுமே கவனம் செலுத்தி வந்த சிங்கள கொடுங்கோல் ஆட்சியாளர்களின் கோரமுகங்கள் இன்றைக்கு முழுவதுமாக தோலுரிக்கப்பட்டிருக்கின்றன. தமிழர்கள் மீதான இன வெறுப்பையும் இன ஒதுக்கல் கோட்பாட்டையும் சிங்களர்கள் மத்தியில் நாளும் விதைத்து அதன் மூலம் அரசியல் பிரதிபயனும் லாபமும் அடைந்து அதிகாரத்தை சுவைத்த சிங்கள ஆட்சியாளர்களை சிங்கள மக்களே இன்றைக்கு மோசமான நிர்வாக செயல்பாடுகளினால் எதிர்க்க தொடங்கி இருக்கின்றன. சிங்கள ஆட்சியாளர்களின் தவறான ஆட்சி முறையினால் அந்நாட்டு மக்கள் கடும் பொருளாதார நலிவை சந்தித்து பாதிக்கப்பட்டதால் வீதியில் நின்று போராடுகிற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். தன் நாட்டின் குடிகள் மீது இன ஒதுக்கல் பாகுபாட்டை செய்து அவர்களை அநியாயப்படுத்தும் வகையில் பிரித்தாளும் சூழ்ச்சிகளை கையில் எடுத்து ஒட்டுமொத்த மக்களையும் உள்ளடக்கிய வளர்ச்சியில் கவனம் செலுத்தாது இனவெறி கொள்கையை நடைமுறைப்படுத்தும் ஒரு நாடு வீழும் என்பதற்கு சமகாலத்தில் இலங்கை ஒரு சாட்சியாக திகழ்கின்றது. தமிழீழ தாயகத்தை அந்நியர்களின் ஆக்கிரமிப்பில் இருந்து மீட்கவும் காக்கவும் போராடிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் வெறுமனே விடுதலை கேட்டு போராடுகிற ஒரு போராளி இயக்கத்தின் தலைவராக மட்டுமல்லாது ஒரு நாட்டை, அதுவும் சர்வதேசியமும் அனைத்துலக நாடுகளையும் அங்கீகரிக்காத ஒரு தேசத்தை நிர்வகித்து நல்லாட்சியை நிறுவிய நிர்வாக தலைவராகவும் திகழ்ந்தார். ஒருபுறம் தாயக மீட்புக்கு போராடுகிற ஒப்பற்ற உலகின் தலை சிறந்த போராளியாகவும் மறுபுறம் தங்களது எல்லைக்குள் எல்லாவற்றிலும் தன்னிறவை அடைய பெற்ற ஒரு நாட்டை நிர்வகித்து பெரும் புரட்சியாளராகவும் திகழ்ந்தார். தமிழீழ தாயகத்துக்கு ஒரு நாட்டுக்கான சர்வதேசிய அங்கீகாரம் கிடைக்க பெற்று தலைவர் பிரபாகரன் அவர்கள் நிர்வாக தலைவராகவே முழு நேரமும் இயங்கும் வாய்ப்பு மட்டுமே வரலாற்றத்தில் வாய்க்க பெற்றிருந்தால் உலகின் தலை சிறந்த வல்லாதிக்க நாடுகளில் ஒன்றாக தமிழீழம் திகழ்ந்திருக்கும் என்பது எவரும் மறுக்க முடியாத பேருண்மையாகும். தலைவர் பிரபாகரன் அவர்கள் நினைத்திருந்தால் அமெரிக்காவின் மூலமாகவோ சீனாவின் மூலமாகவோ தமிழீழ நாட்டை பெற்று அதன் அதிபராக ஆகியிருக்க முடியும். ஆனால் அவ்வாறு செய்வதென முடிவெடுத்தால் பெரிதொரு நாட்டின் சார்போடு இயங்க வேண்டியிருக்கும். பூகோள ரீதியாக இந்தியாவின் பாதுகாப்புக்கு ஏற்றதும் அல்ல என்று அம்முடிவுகளை எடுக்காது முற்றாக தவிர்த்தார் தலைவர் பிரபாகரன். உலக வல்லாதிக்க நாடுகளின் துணையோடு பெரும் பெரும் தொகைகளை கடனாக பெற்று இலங்கை அரசு சண்டையிட்ட போது தனது மக்களின் உழைப்பில் தன்னில் தாங்கும் தன்னிறைவான பொருளாதாரத்திலேயே படையை கட்டி போர் புரிந்த தலைவர் பிரபாகரன் அவர்கள். ஆனால் உலகமெங்கும் ஓடோடி சென்று தமிழர்களுக்கு எதிராக அணி சேர்க்கை செய்து பாரிய அளவிலான தொகையில் கடன்களை பெற்று தமிழர்களின் இனப்படுகொலையை அரங்கேற்றியது சிங்கள அதிகார வர்க்கம். ஒட்டுமொத்த நாட்டு மக்கள் குறித்தும் துளியும் கவலையற்று தமிழர்களுக்கு எதிரான இன அழிப்பையை முழுமையாக முன்னிறுத்திய சிங்கள ஆட்சியாளர்கள் எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் ஓடோடி சென்று கடன்களை பெற்றார்களோ இன்றைக்கு அந்த நாடுகளுக்கெல்லாம் கடனாளியாக மாறி நிற்கிறார்கள். உலக நாடுகளுக்கெல்லாம் கடனாளியாக மாறிய மெக்சிகோ நாட்டின் கொடிய நிலை இலங்கைக்கும் ஏற்படலாம் என எச்சரிக்கிறார்கள் பொருளாதார வல்லுநர்கள். உள்நாட்டின் அந்நிய செலவாணி கையிருப்பு குறைந்துவிட்டால் பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட எரிபொருள், உணவுப் பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள் என யாவற்றிற்கும் தட்டுப்பாட்டு ஏற்பட்டு அவை இன்று கட்டுக்கடங்காத அளவில் விலை உயர்ந்துள்ளன. மின்சார தட்டுப்பாட்டால் நாளொன்றுக்கு 7 மணி நேரம் வரை மின்வெட்டு நடைமுறையில் உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. சமையல் எரிபொருட்களுக்கும் தட்டுப்பாட்டு நிலவதால் உணவகங்களும் மூடப்பட்டு வருகின்றன. ஒட்டுமொத்தமாக பணவீக்கமும் அதிகப்படியான கடன் விகிதமும் அந்நாட்டின் பொருளாதாரத்தை முற்றாக கேள்விக்குறியாக்கி நாட்டின் எதிர்காலத்தையே பாழாக்கி இருக்கின்றன. தற்போதைய சூழலில் இந்தியா போன்ற அண்டை நாடுகளிடம் கடன்களை பெற்று நிலையை ஓரளவுக்கு சரிகட்ட முயன்றாலும் மிகப்பெரும் பொருளாதார சரிவை சந்தித்துள்ள அந்நாடு மீள்வதற்கான வாய்ப்புகள் அரிதாகி கொண்டிருக்கின்றன. அயல் நாட்டுக்காக உள்நாட்டின் சட்ட திட்டங்களிலேயே மாற்றிக் கொண்டு வருகிற அளவுக்கு இலங்கையை மெல்ல மெல்ல சீனா விழுங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் தற்போதைய சூழலில் சீனாவின் ஆதிக்கத்துக்கு முழுவதமாக வழி திறந்து விட்டிருக்கிறது. ஆசியாவின் எழுச்சியை சீனாவால் தான் ஏற்படுத்த முடியும் என சிங்கள ஆட்சியாளர்கள் வெளிப்படையாக குரல் எழுப்பும் அளவுக்கு சீனாவின் காலனி நாடாக இலங்கை மாறி நிற்கையில் தற்போதைய பொருளாதார நெருக்கடி இலங்கைக்கு மட்டுமல்லாது இந்தியாவுக்கும் பேராபத்தாகும். ஏற்கனவே வடகிழக்கு மாகாணங்களில் அத்துமீறி உள்நுழைந்து அருணாச்சல பிரதேசத்தை தெற்கு திபெத் என சொந்தம் கொண்டாடி வரும் சீனா தனது தெற்கு இலங்கையில் நிலை கொண்டிருப்பது இந்தியாவின் பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தலாகும். இந்நிலையில் இலங்கை அரசுக்கு 7,500 கோடி ரூபாய் கடனை தற்போதும் 3,750 கோடி ரூபாய் கடனை கடந்த மாதமும் என வழங்கியிருக்கும் இந்திய நாட்டின் செயல்பாடுகள் அதிர்ச்சி அளிக்கின்றன. இந்தியா எனும் நாட்டின் பாதுகாப்புக்கு ஊறு விளைவிக்கும் வகையிலானவற்றை செய்யும் விதமாக சீனாவோடு உறவு கொண்டாடுவதும் மறுபடியும்
அத்துடன் இந்தியாவில் குடிகளான தமிழக மீனவர்களை கோர படுகொலை செய்வதுமான கொடும் போக்குகளில் ஈடுபட்டு வரும் இலங்கையுடன் இந்தியா நட்புறவு கொண்டாடுவதும் கடன்களை வாரி வழங்குவதும் வெக்கக்கேடானது. இந்திய ஒன்றியத்தின் வரி வருவாயில் பெரும்பங்கை ஈட்டித்தரும் முன்னணி மாநிலங்கள் ஒன்றான தமிழ்நாடு தனது மாநிலங்களின் நலன்களுக்காகவும் பேரிடர் கால மீட்பு பணிகளுக்காகவும் உட்கட்டமைப்புகளுக்கெனவே கேட்கும் தொகையை தராமல் காலங்காலமாக வஞ்சித்து வரும் இந்தியாவை ஆளும் அரசுகள் இலங்கைக்கு தாராளமாக கடன்களை வாரி வழங்குவது கடும் கண்டனத்திற்குரியது. ஈழ பேரழிவை நிகழ்த்தி தமிழின மக்களை கொன்று குவித்த சிங்கள ஆட்சியாளர்களை காப்பாற்ற சர்வதேச மன்றத்தில் துணை நிற்கும் இந்திய பெருநாடு தற்போது வரையிலும் அவர்களோடு ஒத்திசைந்து செல்வது மிக தவறான முன்னுதாரணம். தமிழர்களுக்கு விளைவிக்கும் பச்சை துரோகம் இத்தோடு இந்தியாவின் எதிர்கால நலன்களுக்கு எதிரான இரண்டாம் ஆகும். இந்திய பெருநாட்டின் வெளியுறவு கொள்கையை மாற்றாது இந்நாட்டின் எல்லை பாதுகாப்பின்மையும் அந்நிய நாடுகளின் அச்சுறுத்தலும் இல்லாத ஒரு நிலையை ஒரு நாளும் உருவாக்க முடியாது என்பது வெளிப்படையானதாகும். ஆகவே இந்திய ஒன்றியத்தினுடைய பிராந்திய நலன்களுக்கு முற்றாக எதிர்த்திசையில் பயணித்து சீனாவோடு இணக்கமாக இருக்கும் இலங்கை நாட்டையும் அதன் ஆட்சியாளர்களையும் எச்சரிக்காமல் அவர்களை அரவணைத்து அனுசரித்து செல்லும் போக்கு வருங்காலங்களில் இந்தியாவுக்கு மோசமான பின்விளைவுகளை பூகோள ரீதியாக ஏற்படுத்தும் என இந்தியாவை ஆளும் பாஜக அரசை எச்சரிக்கிறேன்.